ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னையில் மழையா அப்படின்னு கேட்டது கடவுள் கேட்டுச்சு போல. கடவுள் வந்து சென்னைக்கு மழை கொடுத்துட்டாரு, ஒரு அதிசயமா கோடைக்கால மழை. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மழையெல்லாம் பாக்குறோம். ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே இதுக்கு போயிருந்தோம், அது பேர் என்னது, காஞ்சிபுரம். அங்கே போகும்போது செம மழை அடிச்சிச்சு. இந்த மழை சென்னையில் அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முந்தானத்து தான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். சொன்னது யாருக்கு கேட்டுச்சலையோ, இன்னைக்கும் மலை பகவானை கேட்டுச்சு போல. ஆமாம், மலை பகவானை கேட்டுச்சு போல அடிச்சு பிரிக்குது. நேற்று இருந்து நான் நைட்டு தூங்க போகுது இருந்து எனக்கு ஏதோ தண்ணி, இது ஏசி தண்ணி ஒழுகிற சவுண்டா இல்லை மழை சவுண்டா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா மழை தான். எனக்கு அதெல்லாம் கேட்கல, அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்க தான் செஞ்ச. உனக்கேப்பா தூங்க மாட்டேன். ஆமா, தூக்கம் வருதுல. இன்னொன்னு, எனக்கு தூங்கிட்டனா எனக்கு கனவு வராது. உனக்கேப்பா வரும், நிம்மதியான வாழ்க்கை, நீ நிம்மதியா இருக்க. எனக்கு முன்னாடி எல்லாம் கனவு வரும், இப்ப எப்பயாவது தான் வருது கனவு. தூங்குனா கனவே வர்றது இல்ல. ஆனா சொல்லுவாங்க தூங்கும் போதுதான் கனவு வருதுன்னு நினைச்சி வரும்னு. உனக்கு வருதா? அது டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா நம்ம கனவு வராது, ஒண்ணும் வராது. கனவு ஆமா, அதுதான் கவலையே இல்லாத வாழ்க்கையில ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா தான் டீப் ஸ்லீப் போக முடியும். உனக்கு என்னப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி? நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன். தூங்கும்போது அதே இதே நினைச்சி, நான் நினைச்சேனா அது தூக்கமே வராது. இன்கேஸ் நான் தூங்கிட்டேன்னா எதையும் நினைக்க மாட்டேன், அதனாலயே எனக்கு கனவு வராது. மழை காலையில இருந்து தொளிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப மணி எத்தனை? தொளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏய், தொளி போய் வாசல். மணி என்ன, 3 மணி ஆக போதா? ஆமா, சீரியஸாவா? ஆமா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு நாளே முடிஞ்சா? ஏய், என்னடா சொல்ற? ஐயோ, கல்யாணத்துக்கு ரொம்ப சீக்கிரம் நெருங்க நெருங்க அந்த நாள் எப்படி முடியுதுனே தெரியலங்க. இப்பதான் 6 மாசம் கல்யாணத்துக்கு இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப கடைசில பார்த்தா ஒரு 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 மாசம், ஒரு மாசத்துக்குள்ளதான் டைமே இருக்கு. ஒரு மாசம் கூட இல்ல போய். நாளுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா ஓடுது வாழ்க்கையில. நம்மள என்ன ஆகி இப்ப பிறந்த மாதிரி இருக்கு, அது கூட நமக்கு கல்யாணம். இப்போ கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும், அடுத்து குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கை அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு இன்னும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இல்லை கல்யாணம் ஏதோ வீட்டில் பார்க்குறோமோ, அந்த பொண்ணை கூட இப்படி வீடியோ போடுவானோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவானோ, அவன் வாழ்க்கை அப்படி போகும். நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். என்னங்க போங்க, என்னங்க வாழ்க்கை? வாழ்க்கைனா அப்படிதான், அதான் சொல்றாங்க. ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க, காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்பலாம் அவங்க சொல்லும்போது தெரியல, அது என்ஜாய் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான். நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியுமே தவிர, அந்த வயசுல அது வந்து நமக்கு எடுக்காது. அது மாதிரிதான் எல்லாத்துக்கும். இப்போ ஒரு காலேஜ் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காலேஜ் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஆனால் ரியாலிட்டி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம காலேஜ் முடிச்சுன்னா 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ காலேஜ் போகிற வயசு நமக்கு கிடையாது அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியாக அப்போ தான் புரியுது. இது நமக்கு இன்னும் அந்த காலேஜ் படிக்கிற வயசுலாம் கிடையாது. இனி நம்ம நினச்சாலும் படிக்க முடியாது. நம்ம பசங்களை வேணால் படிக்க வைக்கலாம். நம்ம வெளியே வர்றனாலாம் வியாழக்கிழமையாக இருக்குது. கல்யாணம் நெருங்க நெருங்க நம்மளும் கொஞ்சம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் த டே இது எதுக்கு அப்படின்னா, கல்யாணத்துல வந்து இவங்க தான் கல்யாணம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த பாண்டிச்சேரி ஷூட் போயிட்டு ரொம்ப டேன் ஆயிட்டாங்க. மூஞ்சி எல்லாம் அப்படியே கருகரு. காலையில 8 மணி வெயில், 1 மணி வெயில் மாதிரி இருந்தது. இல்ல, 8 மணிக்கு கூட நமக்கு அவ்வளவு இதா இருக்கு. ஆமா, ஏனா இன்னைக்கு மழை மேகமா இருந்தது. 8 மணிக்கு கூட ஆயிருக்காது. நாம இங்க கடைசியா ஷூட் பண்ணது டைமிங் என்ன, 11 மணி 12 மணி கிட்ட. இல்ல சொல்றேன், 8 மணிக்கே அவ்வளவு இருந்தது. 8 மணி வெயிலுக்கு தான் நம்ம மூஞ்சில ஒண்ணாகாது. அதுதான் சொல்றேன், 8 மணி வெயில்ல நார்மல் வெயில், அதுவே அந்த 11 மணி 12 மணி வெயில் தான் வந்து உச்சகட்டமா செய்யற வெயில். கருகருன்னு ஆயிக்கிறோம் அந்த வெயில் தான்.
அது நம்ம எங்க பண்ண போறோம்னா நேச்சுரல்ஸ்ல, எங்கன்னா அல்சா மால்ல இருக்கிற நேச்சுரல்ஸ். பிரியதர்ஷினி அவங்க பிரான்சைஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் சர்வீஸ் எடுக்கிறதுனா அவங்க கிட்டதான் போவோம். இந்த தடவையும் அவங்க கிட்டதான் போயிட்டு இருக்கோம். லிஃப்ட் எடுத்த உடனே நேச்சுரல் இங்கதான் நம்ம வந்து சர்வீஸ் எடுக்க போறோம். புஷுனா புஷு தானே தள்ளுறதுனே. ஹாய் மேம். ஹாய். இவங்க தான் பிரியதர்ஷினி மேம். நான் உங்களுக்கு மதிய இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம நேச்சுரல்ஸ் இங்கே அல்சாமல்ல ரன் பண்ணுறது இவங்க தான். என்னென்னலாம் சர்வீஸ் இங்கே இருக்கு? ஒரு மேனிக்யூர், ஹைட்ரா ஃபேஷியல், ஆஸ்பா, பிரைடல் மேக்கப். ஆமாம், இன்னொன்று என்னென்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ பெடிக்யூரும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ உள்ளே போயிடலாம். எனக்கு மட்டும் கிடையாது, சபரிஷ்க்கும் தான். ஆனால் அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்ற காரணத்தினால கேமரா முன்னாடி நான் மட்டும் இருக்கேன். ஆஃப்டர் ஹைட்ராஃபேஷியல், மேனிக்யூர், பெடிக்யூர் இதுதான் என்னோட ரிசல்ட்டு. நம்ம ஒரு 2 days கழித்து நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி தான் சபரிஷ்க்கும். நான் ஹைட்ராஃபேஷியல் எடுத்திருக்கேன், சபரிஷ் வந்து என்ன ஃபேஷியல் எடுத்திருக்காங்கன்னு தெரியல, கேட்டால் தான் தெரியும். அண்ட் எனக்கு பண்ணது வந்து திவ்யா அண்ட் சாம்லு. சாம்லு வந்து மேனிக்யூர் பெடிக்யூர் பண்ணினாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நார்த் இந்தியன் தான் அவங்க, நாகாலாண்டாமா. ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து மால்லேயே எதுவும் சாப்பிட போகிறோம். என்னம்மா ஒரு இப்பி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, பசி. அதனால் இப்பியெல்லாம் வெளியே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. வேறு எந்த கடையும் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ்டு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது. அதனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ எல்லாமே க்ளோஸ்டு. இந்த ஒரு கடை தான் இருக்குது, அங்கே இப்பி தான் இருக்குது. அதை சொல்லியிருக்கு. இங்கே ஏதோ சாட் இருக்குது, சாட் மசாலா. சாட் மசாலாவில் என்ன சொல்லுவோம், சாட் மசாலா ஏதோ இருக்கு. நான் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். தாய் பூரி இருக்கா? எவ்வளோ? 50 ஓகே, ஒரு நிமிஷம். சரி, தாய் பூரி 50 சாப்பிட்லாம். பசிக்குது, என்ன பண்ணுறது? ஒன்றுண்ணா. நீங்கள் எப்போனா கடை க்ளோஸ் பண்ணுவீங்க? 10 எல்லாருமே கடையை சாத்திட்டு போயிட்டாங்க போல. 8 சாத்திடுவாங்களா? 8 இங்கே எல்லாம் கடையை சாத்திடுவாங்களாம். இங்கே அல்சாமல்ல இந்த அண்ணா தான் இருக்காங்க. சாட் மசாலா, சாட் மசாலா இல்லை, என்னது, வைஷ்ணவி சாட் கடை பேர். இந்த அல்சாமல், அல்சாமல் வந்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மால் இருக்குமானே எனக்கு தெரியாது. ஓ, கிரவுண்ட் ஃப்ளோர், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது போல் இருக்குது. அதுவே இப்போ தான் நான் கவனிக்கிறேன். பரவாயில்லையா? எவ்வளோவாம்மா? 30 அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இன்னையோட விலாக் இதோட ஓவர் ஆயிடுச்சு. எங்கே மதியம் ஒரு 3:30 கிளம்பணும், இப்போது 9:30 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.